to Sydney. என்னோட பேர் வந்து மகாலட்சுமி. இது என்னோட ஹஸ்பண்ட். என் பேர் துளசி. ஸோ நாங்கள் வந்து சிட்னி பேஸ்டாக ஆஸ்திரேலியா பேஸ்டாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றதால நான் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்தது. மற்றபடி வந்து நீங்கள் வந்து இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து வர்றதுக்கு ஐடியாவில் இருக்கீங்க, படிக்க வரீங்க, இல்லை வேலைக்கு வரீங்க, இல்லை வேலை தேடிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து டூரிசம்க்கு டூரிஸ்டாக வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தேவைப்படுது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஒரு சீரியஸாக போடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி தான் வந்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட்டு ஆஸ்திரேலியாவில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கும், சிட்னியில் குறிப்பாக வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க பேசிக்காக என்னென்ன இருக்கும் அதெல்லாம் மட்டும் நாங்கள் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். ஸோ ஓகே. ஸோ இப்போ சிட்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய சிட்டி, அதுவும் இல்லாமல் அது வந்து உலகத்துலேயே ஒரு ஃபேமஸான ஒரு சிட்டின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து நிறையா காரணம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேச்சுரல் பியூட்டி. ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஐலண்ட் கான்டினென்ட். அதே மாதிரி ஐகானிக் பில்டிங்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒபெரா ஹவுஸ் அண்ட் சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ். இதை சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குங்க. பீச்லேருந்து இவங்க சொன்ன மாதிரி ஹார்பர் பிரிட்ஜ், ஒபெரா ஹவுஸு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வியூஸ் கொடுக்கும். நம்ம ஊர்லேயே நிறைய சுற்றி பார்க்குற இடங்கள் இருக்குது. பட் வந்து ஆஸ்திரேலியா வந்து இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா டூரிசம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இங்கே வந்து ரொம்ப அழகழகான வியூஸு, மவுண்டெயின்லேருந்து பீச்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேச்சிங்கான வியூஸாக இருக்கும். நிறைய சுற்றி பார்க்குற இடங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து ஒர்க்குக்கு வரீங்க, நாங்கள் வந்து வேலை பார்க்குறதுக்காக வரீங்க, ஒரு கெரியர் டெவலப்மெண்ட்டுக்காக வரீங்க அப்படின்னாலுமே, இல்லை வந்து நீங்கள் படிக்கிறதுக்காக மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு கெரியர் பர்சியூ பண்ணுறதுக்காக வரீங்க அப்படின்னாலுமே வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒரு நல்ல இடம் தான் நாங்கள் சொல்லுவோம். கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது உங்களுக்கு யூஎஸ் அந்த மாதிரி, யூகே அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆஸ்திரேலியா வரதுக்கான ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் ஈஸியான மெத்தட் கம்பேர் டு யூஎஸ். எலிஜிபிலிட்டியிலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ நவடேஸில் வந்து உங்களுக்கு சிட்னி கொஞ்சம் காம்படிட்டிவாக தான் ஆகிட்ருக்கு. மற்றபடி ஆஸ்திரேலியாவில் மற்ற சிட்டிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். அப்புறம் வந்து இங்கே வந்து செட்டில் ஆகிறதுக்காக நீங்கள் ஐடியாவில் இருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல், நம்ம வந்து இல்லை ஃபாரினில் செட்டில் ஆக போகிறோம், ஒரு நல்ல கண்ட்ரியாக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக ஆஸ்திரேலியா இருக்க வேண்டிய ஒரு கண்ட்ரி. ஏன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நிறையா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து வரோம் அப்படின்னா அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நல்லாவே பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஊரில் வந்து சிக் லீவ் போடணுன்னா அதுக்கே வந்து நம்மளே ஏதோ தப்பு செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை, சிக் லீவ்லாம் வந்து அழகாக எடுக்கணும். அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் ஜென்ஸுக்குமே வந்து பேரண்டல் பேட்டர்னல் லீவுன்னு சொல்லி இருக்கும். இப்போ குழந்த பிறந்தாலோ இல்லை நம்ம குழந்தைய தத்தெடுத்தாலோ இங்கே வந்து ஜென்ஸுக்குமே லீவ் கொடுப்பாங்க. ஒரு மாதத்துக்கு மேலே லீவு கொடுப்பாங்க. அது வந்து கவர்மெண்ட் மேண்டேட்டட் திங். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து ஃபேமிலி லைஃப்க்கும் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கண்ட்ரி. ஆமாங்க, கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணணும். இங்கே வந்து யாரும் வந்து ரொம்ப மணி மைண்டடாக பணத்துக்கு பின்னாடி ஓட்டுற மைண்ட் செட்டில் மக்களும் இருக்க மாட்டாங்க, கம்பெனிஸும் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து மக்களை ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து அதெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான விஷயமாகவே மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டத்தகுந்த விஷயம். இன்னும் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா வந்து மல்டி கல்ச்சர். இங்கே வந்து ஒரு சின்ன ஊர் அப்படின்னாலுமே வந்து அங்கே எல்லா நாட்டுக்காரங்களும் இருப்பாங்க. ஒரு சின்ன இடம் அப்படின்னாலுமே வந்து எல்லா நாட்டுக்காரங்களும் அந்த இடத்துல இருப்பாங்க. இப்போ சிட்னியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டீரியராக ரீஜினல் ஏரியாஸும் சொல்லுவோம், வில்லேஜ் மாதிரி கொஞ்சம் போனீங்கன்னா தான் நேட்டிவ் பீப்புள் இருப்பாங்க நிறைய. இப்போல்லாம் அது மாறி போச்சு. இப்போ ரீஜினலில் ஒர்க் பண்ணுறவங்களே நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த ஹைப்ரிட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர்லாம் வந்ததுக்கப்புறம் ரீஜினல் நோக்கி நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து மல்டி கல்ச்சரல் நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மல்டி கல்ச்சரல் சொசைட்டியில் வந்து நம்மளோ நம்ம பசங்களோ ஜென்ரேஷனோ வளர்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு இந்த மத சார்பற்ற
இனசார்பற்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஒரு மென்டாலிட்டியில் பசங்க வளரும்போது ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும்னே சொல்லலாங்க. மற்ற கண்ட்ரியில் இருக்கிறது தான், பட் இங்கே வந்து இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்குது. மற்றபடி பார்க்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம் இங்கே வந்தீங்கன்னா. ஏன்னா வந்து எல்லா கல்ச்சுரல் ஈவெண்ட்டும் இங்கே நடக்கும். நம்ம ஊர் பொங்கல்லேருந்து தீபாவளியிலேருந்து சைனீஸ் நியூ இயர் ஆகட்டும், வேறு மற்ற ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து இங்கே வந்து ரொம்ப கிராண்டாக கவர்மெண்ட்டை எடுத்து பண்ணுவாங்க. ஈவன் பொங்கல் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் வந்து கவர்மெண்ட் வந்து பேனர்ஸ்னால் லைக் இந்த லைட் போஸ்ட்டில் பேனர்ஸ்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே கவர்மெண்ட்லேருந்து வர சில இமெயில் நியூஸ் லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கனாலுமே எல்லா லாங்குவேஜஸ்லையும் இருக்கும், ட்ரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு இன்க்ளூசிவாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும் இந்த ஒரு இப்போ வந்து ரொம்ப நம்ம இன்க்ளூசிவாக ஃபீல் பண்ணலாம், தள்ளி வச்ச மாதிரி. ஆமாம், நம்ம நாட்டில் தான் இருக்கோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு அந்நியமாக நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். எல்லா பீப்புளுமே வந்து ரொம்ப வெல்கமிங்காக இருப்பாங்க. ஸோ எல்லா விஷயமுமே நமக்கு வந்து இங்கே கொஞ்சம் கிடைக்கும். பட் என்னதான் நம்ம நாட்டை மிஸ் பண்ணுவோம் தான், பட் அந்த ஃபீலிங்ஸ்லாம் கொஞ்சம் இல்லாமல் வந்து இங்கே வந்தால் கொஞ்சம் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம். மித்த ஊரோட இந்த இடத்துல கொஞ்சம் அதெல்லாம் அதிகமே சொல்லுவேன். அதே மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு படி மேலே போய் சொல்லணும்னா, இங்கே வந்து ஷாப்பிங் மால்லலாம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து 6 மணிக்கு மேலே தான் பிஸியே ஆகும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷாப்பிங் மாலில் வந்து ஒரு சில கடைகளை தவிர ஷாப்பிங் மால் முதற்கொண்டு 6 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து 6 மணிக்கு மேலே போனோம் அப்படின்னா வந்து மாலே வந்து வெறிச்சோடி கிடக்கும், ஈவன் ஆன் வீக்கெண்ட்ஸ். ஆறு மணிக்கு மேலே இங்கேருந்து யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு இது ஒரு இன்னொரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நம்ம. ஆமாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக சொல்ல போனோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஆஸ்திரேலியா வரீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக கொஞ்சம் வந்து நாங்கள் கோப்பப் பண்ணி சில விஷயங்களை வந்து எவ்வளோ ஷார்ட் பண்ணி சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவில். ஹோப் யூ லைக் இட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் வந்து நாங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து உங்களுக்கு போட்டால், வீடியோவாக போஸ்ட் பண்ணால், என்னென்ன மாதிரி சீரீஸ் போட்டால் வந்து நல்லாயிருக்கும், இல்லை ப்ளாக் போட்டோம்னு ஆசைப்பட்றீங்களா, என்னவாக இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.